एलावन के शांति समदान मीद प्रीति नवीन मीद कुमार मीद निकाण अनेवन अरक्यम शांति समानूम निकलिको உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மற்றும் இலங்கை முஸ்லிம்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக கல்வி பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அயல் நாடுகளில் வாழ்வாதார தேவைகளுக்காக புலம்பெயர்ந்து வாழும் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாரிசுகளுக்கான இலக்கை கோல் செட்டிங் என்று சொல்கிறோமே அதை மிக துல்லியமாக நிர்ணயிக்க வேண்டும். அதற்கேற்ற உயர்கல்விகளை அவர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக பெண் பிள்ளைகளின் உயர்கல்வியை தேர்வு செய்யும்போது அந்த விஷயத்தில் மிகுந்த முதிர்ச்சியும் ஞானமும் தேவை. ஏனெனில் இறைவன் மனிதனை படைத்ததற்கான நோக்கம் படைப்புகள் அவற்றின் இயல்புகள் நாம் பிறந்த மண் மேலும் குடும்ப பாரம்பரியம் குடும்ப அமைப்பு முறை உறவுகளின் முக்கியத்துவம் இறை நம்பிக்கை இவற்றை கருத்தில் கொண்டு பெண் பிள்ளைகளின் வாழ்வியல் இலக்கையும் உயர் கல்வியையும் தேர்வு செய்யும் பெற்றோர்கள் மட்டுமே அந்த பெண் பிள்ளைகளுக்கு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து தர முடியும் நீண்ட நெடிய இஸ்லாமிய பாரம்பரிய முறையை பாதுகாக்க முடியும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்க உதவும் உயர்கல்வி பிரிவு என்கிற மிக தவறான இலக்கை ஒருபோதும் தேர்வு செய்யக்கூடாது. பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பணத்தை மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்கல்வி படிப்பை இன்றைக்கு பல பெற்றோர்கள் தேர்வு செய்கிறார்கள். உலக கல்வியை படிக்கிறவர்களுக்கு மார்க்கம் தெரியவில்லை, மார்க்கம் படிக்கிறவர்களுக்கு உலக கல்வி தெரியவில்லை. ஆகவே மிகப்பெரிய ஒரு இடைவெளி, த ஜெனரேஷன் கேப் என்று சொல்கிறோமோ மிகப்பெரிய இடைவெளி. பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறான் என்று வைத்துக்கொண்டு பெண் பிள்ளைகளை தருகிறார்கள். கடைசியாக அதுவே அவன் தருதலையாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அவனிடத்திலே ஒழுக்கம் இல்லை, அவனிடத்திலே ஆன்மீகம் இல்லை, இறை எச்சம் இல்லை. கடைசியில் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய மாப்பிள்ளை குடிக்கிறான், ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கின்றான் என்று. ஆகவே இதில் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த உயர்கல்வியை தேர்வு செய்யும் போது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு அந்த உயர்கல்வியை தேர்வு செய்யக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். இது இயற்கைக்கு எதிரானது, இறைவனுக்கும் எதிரானது. ஆகவே இந்த சிந்தனை தான் இன்றைய உலக முஸ்லிம்களின் பெருவாரியான சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. பொதுவாக அறிவு என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அறிவு என்பது இந்த உலகத்தை அடக்கி ஆள்வதற்கும் பண்பாட்டு எல்லையை உடைத்து அனுபவிப்பதற்கும் கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை சுதந்திரத்துக்கான கருவி என்ற நச்சு சிந்தனை இன்றைய முதலாளித்துவ கல்வி உலக மக்களின் சிந்தனையில் விதைத்து வருகிறது இல்லையா. அறிவு என்பது, ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது அறிவு என்பது உலகின் அறியாமையை அடிமைத்தனத்தை அடக்குமுறையை சுரண்டலை இவற்றை உடைத்தெறிந்து மனித சமூகத்தில் உயரிய பண்பாடுகளை கட்டமைக்கும் ஈடு இணையற்ற கருவி என்று இஸ்லாம் கூறுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கல்விக் கொள்கையை அது முன்னிறுத்துகிறது. யுஎஸ்ஏ, கனடா, பிரிட்டன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, ரஷ்யா, மொரிஷியஸ், சைனா போன்ற நாடுகளில் வசிக்கும் தமிழகம் மற்றும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் தங்களது பிள்ளைகளின் உயர்கல்வியை தேர்வு செய்யும் போது முற்றிலும் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு விடாமலும் அதே நேரம் உங்களது விருப்பத்தை அங்கே திணித்து விடாமலும் உலகளாவிய முஸ்லிம்களின் உம்மத்திற்கான அறிவு தேவையை கருத்தில் கொண்டு அதனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். வீட்டில் வளரும் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வரலாற்றையும் நிகழ்கால உலக நடப்புகளையும் பயிற்றுவித்து உருவாக்கினால் உயர்கல்வி தேர்வு செய்வதில் ஒரு நாளும் குழப்பம் இருக்காது. ஒரு கையில் குரானும் மறு கையில் ஹதீஸையும் பிடித்து கொண்டு
மறுக்கையில் பூமியின் இயக்க விதிகளை குறித்து ஆய்வுகளை வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்வதே அறிவியல் பிரிவு பிள்ளைகளுக்கான வாழ்வியல் இலக்கு என்று நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஆகவே குரானையும் இந்த நிகழ்கால உலகத்தையும் இந்த பூமியின் இயக்க விதிகளையும் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களாக அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய கல்விகளை அந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு கல்விகளை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அதற்கேற்ப உயர்கல்வி பிரிவை அவர்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அடுத்த 50 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் முஸ்லிம்கள் விஞ்ஞானிகளாக உருவாவதற்கும் துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே இங்க சொல்லக்கூடிய கருத்து பெரிய ஐஎஸ் ஆஃபீஸராகவோ பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. அவர்களுக்கு அந்த இறையச்சமும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இறையச்சம் இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? லஞ்சம் வாங்குவான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான், நான் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவன் நினைப்பான், வரதட்சணை கேட்பான், மக்கள் நலத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், இயற்கை சூழலை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஆகவே இந்த முதலாளித்துவ கல்வி அந்த சிந்தனை தான் மக்களுக்கு கொடுக்கும். ஏன் மருத்துவத்திலே கூட இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே அந்த மாணவரை ஒத்துக்கொண்டார், எங்களுக்கு முதல் 6 மாதங்களுக்கு எப்படி பணத்தை சம்பாதிப்பது என்பதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார்களே தவிர அங்கே மனிதநேயம் சொல்லப்படாது என்று. ஆகவே மருத்துவ கல்வியிலே இவ்வாறு என்றால் மற்ற கல்விகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை சகோதரர்களே. அதே போல முஸ்லிம் நாடுகள் உள்ளிட்ட வளரும் நாடுகளில் வளங்களை வஞ்சகமாக சுரண்டி அவர்களை வட்டி எனும் கொடும் வலைக்குள் சிக்க வைத்து நவீன அடிமைகளாக மாற்றி வரும் முதலாளித்துவ சித்தாந்தத்தின் முதுகெலும்பை முறியடித்திடும் சட்டவியல், சமூகவியல், உளவியல், பொருளாதார வல்லுநர்களை உருவாக்கி வரும் இலக்கை அந்த கலைப்பிரிவை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி அதனை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கேற்ற உயர்கல்வி பிரிவை அவர்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு அதிகமாக நடைபெறக்கூடிய பொருளாதாரத்தில் உள்ள வட்டி சுரண்டலை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அதனை குறித்து நாம் மக்களுக்கு வட்டி இல்லாத பொருளாதாரத்தை எப்படி வந்து இந்த உலகத்திலே நிலைநாட்ட முடியும், அதற்கான கல்வி என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து அதனையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கன்வென்ஷனல் பேங்கிங்க்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய கன்வென்ஷனல் பேங்கிங்க்கும் இஸ்லாமிக் பேங்கிங்க்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் எப்படி அது மனிதர்களை வட்டியிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அது விலக்கும், இன்னும் பொருளாதாரத்தை எப்படி அது உயர்த்தும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி அது உறுதுணையாக இருக்கும் என்பதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு பைக் வாங்கினாலும் இன்றைக்கி வட்டி இல்லையா, ஒரு சின்ன வீட்டுக்கு பொருள் வாங்கினாலும் அதற்கும் வட்டி, அதிலிருந்து நாம் எப்படி தவிர்ப்பது, இந்த ஹோம் லோன் எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் எப்படி தவிர்த்து கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அந்த கலைப்பிரிவை நாம் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் உலகமே முஸ்லீம்களின் சொல்லுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஏங்கி நிற்கும் நிலைமையை உருவாக்க வேண்டும். எப்படி 7ஆம் நூற்றாண்டிலே இருந்ததோ உலகமே முஸ்லீம்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. இன்றைக்கு ஆட்டோமேஷன் கார் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா யாரை சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியை சொல்கிறாங்க. அவங்கள போல ஒரு இன்ஜின், அவங்கள போல ஒரு காரை யாராலையும் உருவாக்க முடியாது. ஐடி அண்ட் ஹார்ட்வேர்னால் யுஎஸ்ஏ அமெரிக்கா நாடுகளை சொல்கிறார்கள். அக்ரிகல்ச்சருக்கு இன்றைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் மாறியிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஜப்பானையும் இன்றைக்கு கொரியாவும் சொல்கிறார்கள். ஜப்பான் மட்டுமே இருந்தால் இன்றைக்கு கொரியா முன்னணியில் வருகிறது. கிட்டத்தட்ட 16,000 பொருட்களுக்கு அவர்கள் பேட்டன் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த காப்புரிமையை அவர்கள் வாங்குகிறார்கள். இன்றைக்கி டிஸ்பிளேனாலே சாம்சங்கை பீட் பண்ணுறதுக்கு எந்த கண்ட்ரியும் இல்லை. கொரியன் எல்ஜி கம்பெனி அதை பீட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. மொபைல் ஃபோன்ஸ்னாலே இன்றைக்கி சைனாவை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆகவே மெஷினரி என்ன பண்ணுறாங்க, இட்டாலியும் யூரோப்பியும் பார்க்குறாங்க. ஏர் பஸ்ஸஸுக்கு ஃபேமஸ் ஆன நாடு ஃப்ரான்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்புறம் மரீன் அண்ட் ஷிப்யார்டுக்கு கொரியாவும் ஜப்பானும் சொல்கிறார்கள். ஏர் கண்டிஷனிங்க்கு இன்றைக்கி வந்து ஜப்பானை சொல்கிறாங்க. உலக புகழ்பெற்ற வாட்சஸ்க்கு எதை சொல்கிறாங்க, சுவிஸ் நாட்டை வந்து சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் நாடுகளை ஏதாவது சொல்கிறாங்களா? கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து மொத்தமாக அவர்கள் வாங்கிய பேட்டன் ரேட் எவ்வளோ தெரியுமா? 50க்கும் குறைவாக. முஸ்லீம் நாடுகளில் சொல்லக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகள் இல்லை.
அங்கே த ஃபார்ச்சூன் 500 கம்பெனி என்று சொல்வார்களே, உலகத்திலே 500 இடங்களை பிடித்த கம்பெனியுடைய லிஸ்ட்ல முஸ்லீம் கண்ட்ரிகள் இல்லை. அதே போல ஃபார்ச்சூன் யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்வார்களே, பல்கலைக்கழகங்கள், அதுலேயும் முஸ்லீம் கண்ட்ரிகள் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இன்றைக்கு இந்தியாவிலே 1000 இந்துக்களுக்கு 4 டாக்டர் இருக்கதா சொல்றாங்க. இப்படி 1000 இந்துக்களுக்கு 4 டாக்டர். அதே போல வந்து கிறிஸ்தவ கம்யூனிட்டிலையும் அதே மாதிரி சொல்றாங்க, 1000 கிறிஸ்தவர்களுக்கு 6 டாக்டர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா முஸ்லீம்களை எடுத்து பட்டியல் கேட்டால் 10000 பேருக்கு ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம்? பெண் மருத்துவர்கள் இல்லை எல்லாம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், நாம் அடுத்த மார்க்கத்தை சார்ந்தவர்களைத்தான் நாம் தேடி செல்ல வேண்டியிருக்கு. ஆக பெண் மருத்துவச்சிகள் இல்லை, நர்சஸ் என்று சொல்கிறோமே, அந்த படிப்பை எல்லாம் நாம் படிப்பதில்லை. ஜேர்னலிசம் கோர்ஸ் பண்ணுறவங்க முஸ்லீம்களில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, 0% என்று சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் வர வேண்டும். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் வாழ்வது பெருமைப்பட்டு கொள்வதற்கு அல்ல, அது நமது முயற்சியினால் கிடைத்த வாய்ப்பும் அல்ல. உலகளாவிய முஸ்லீம் உம்மத்தின் கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அளித்த மகத்தான பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். அதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மிஸ்வாக்கை பேக் பண்ணுறது கூட நம்ம ஆள் பண்ண மாட்றாங்க. தொப்பியை பேக் பண்ணுறது கூட சவுதியில், தொப்பியை பேக் பண்ணுறது கூட சைனாக்காரன் பேக் பண்ணி கொடுக்குறான். அப்படி என்றால் நாம் எந்த அளவு சுகபோகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். த ஃபுட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்விலே இப்பொழுது ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் அதிகமாக உணவை வீணடிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்திலே எந்த அளவுக்கு உணவு வீணடிக்கப்படுகிறது என்று சொல். ஆகவே சுற்றுப்புற சூழலை பற்றி இஸ்லாம் மிக தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்கிறது. ஆனால் சுற்றுப்புற சூழலை பற்றிய அறிவு முஸ்லீம்களிடத்திலே பூஜ்ஜியம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் யார் செய்வது, யார் சொல்வது, சமுதாயத்துக்கு யார் சொல்வது? நாம் தானே சொல்ல வேண்டும். வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி? ஆன்மீக விஷயங்களிலே வெறும் இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகின்றன, 17-19% மட்டும்தான் ஆன்மீக விஷயத்திலே இறைவன் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வைத்துள்ளான். ஆனால் அந்த விஷயங்களை மட்டுமே பிடித்து கொண்டு தொங்குவது, எப்படி தாடி எந்த அளவு வைப்பது, கரண்டை காலுக்கு மேலே எந்த அளவு பேண்ட் இருக்கிறது, தொழுகையிலே எப்படி வந்து அமருவது, இதை பற்றி மட்டுமே தான் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் மீதி இருக்கிற 88% இன்றைக்கு சொல்கிறார்கள், பட்டியல் எடுக்கிறார்கள், உலகம் முழுவதும் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் எந்த நாடு சிறந்து விளங்குகிறது என்று பட்டியலை நாம் எல்லோரும் நினைப்போம். சவுதி அரேபியா இருக்கும், குவைத் இருக்கும், இல்லை, ஐஸ்லாண்டு. கொடுக்கல் வாங்கலிலே, பொருளாதார விஷயங்களிலே, பண்பாட்டிலே, ஒழுக்கத்திலே, இவற்றிலெல்லாம் முதலிலே இருக்கக்கூடிய நாடு ஐஸ்லாண்ட் என்று பட்டியல். சவுதி அரேபியா 250வது நாட்டு பட்டியலில் 250க்கு மேலே இருக்கின்றாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய உலகத்திலே பிலிப்பைன்ஸ், அந்த நாடு 100க்கு மேலே இருக்குது. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய 2வது இடம் இந்தியா, அதுவும் 100க்கு மேலே இருக்குது. ஆகவே சுற்றுப்புற சூழல், மனிதர்களோடு அன்றாடம் உறவாடக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகள், குடும்ப பாரம்பரியம், நாட்டின் மீது பற்று, வியாபார தொடர்புகள், இவற்றிலே முன்னணியில் இருப்பவர்கள் ஐஸ்லாண்ட் என்று சொல்ல. 2வது நாடு ஜப்பான் என்று சொல்கிறார்கள், ஜப்பான். 3வது நாடு ஸ்வீடன் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் முன்னணியிலே இருக்கின்றன. ஆகவே இவற்றிலே நாம் கவனத்தை செலுத்த, ஆகவே காலத்தையும் பணத்தையும் பயனுள்ள அறிவு பாதையில் செலவிட்டு அடுத்த தலைமுறையை நாம் வீரியமாக வார்த்தெடுக்கக்கூடியது நம் அனைவரினுடைய கடமை இல்லையா? வெறும் பள்ளிவாசலுக்கு போனோம், கடைக்கு போனோம், இல்லை ஆஃபீஸுக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோன்ற அந்த நிலைமைகள் மாறி சமுதாயத்துக்கு நாம் என்றைக்கு பயன்பட போகிறோம் என்ற அந்த உயர்ந்த லட்சியம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய, அனைத்து முஸ்லீம்களுடைய, அது குழந்தைகளுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், இளைஞர்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், முதியவர்களுடைய உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அதற்காகத்தான் இறைவன் இந்த பூமியில் நம்மளை அனுப்பியிருக்கிறான். அந்த வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறான்.
நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். வெறும் அவர்கள் ஆன்மீகத்தை மட்டும் போதித்துவிட்டு அல்லது சில தஸ்பீக்களை சில இறை வணக்கங்களை மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் செய்யவில்லை. அந்த சமுதாயத்தில் நடந்த அனைத்து தீமைகளுக்கும் அவர்கள் தீர்வு சொல்லக்கூடியவர்களாகவும் அதனை மாற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அவற்றை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நாம் அதிகமாக நாம் அவனிடம் இறைஞ்சி இந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து சேரும்போது, அந்த சிந்தனை வரும்போது, இறைவன் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே சமுதாயத்திற்கு நாம் பயன்படுவேன், நான் என்னை மாற்றிக்கொள்வேன், நானும் நல்லவனாக இருப்பேன், சமுதாயத்துக்கும் பயனுள்ளவனாக இருப்பேன், இந்த நாட்டுக்கும் பயனுள்ளவனாக இருப்பேன், என்னுடைய மார்க்கத்துக்கும் பயனுள்ளவனாக இருப்பேன் என்றே நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். காயிதே மில்லத்துடைய பிறந்தநாள் சென்றது. அவர் இந்த தமிழ் மொழிக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். எந்த மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று கேட்கப்பட்டபோது, தமிழை விட ஒரு மூத்த மொழி ஏது உண்டு என்று அவர் கேட்டார். நீங்கள் இஸ்லாமியராயிற்று என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், நான் இஸ்லாமியனாக இருந்தாலும் நான் பேசுவது தமிழ் மொழி, ஆகவே இதைவிட ஒரு மூத்த மொழி, இதைவிட ஒரு சிறந்த மொழி எதுவும் உண்டா? அதனை நீங்கள் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். ஆகவே இவற்றையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக படிக்க வேண்டும். புத்தகங்களை படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய அறிவு விசாலமாகும் என்பதிலே இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆகவே அந்த புத்தகங்களை படிப்பதோடு அதனை எவ்வாறு இஸ்லாமிய அறிவோடு சேர்த்து பார்ப்பது, அதற்கான தீர்வுகளை எப்படி சொல்வது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தான் இருந்தன. தெர் இஸ் நோ செக்குலர் எஜுகேஷன் அண்ட் தீனியாத் எஜுகேஷன், ரெண்டுமே மெர்ஜாய் தான் இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக மாறி அதற்காக நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.